மிஸ்டர் உங்களதான். ஏங்க நிக்கிறீங்க? ஏங்க நிக்கிறீங்கன்னு கேக்குறேன். வீணாக்காக நிக்கிறேன் சார். என்ன தைரியம் இருந்தா எங்கிட்டே வந்தது சொல்லுத. வீதியில் நின்னு கேக்குறது கூட டிக்கெட் கேப்பீங்கன்னு தெரியாம போயிடுச்சு. அரங்கத்துல 1000 பேர் கேட்ட சந்தோஷப்படுறீங்க. அதே தனியா நின்னு கேட்ட அடிக்கிறீங்களே சார். மிஸ்டர் அப்போ நீங்க வீணேசிக்காக தான் நின்னீங்களா? அதான் வாங்கி கட்டிச்சேன். ஐம் சாரி சார், என்ன மன்னிச்சிடுங்க. உங்களை பத்தி தப்பா நினைச்சிட்டேன். வீட்டுக்கு வந்து ஓகே பரவாயில்ல சார். ப்ளீஸ் கம், பரவாயில்ல வாங்க, பரவாயில்ல இருக்கட்டும். வாங்க சார் வாங்க. நீங்க வீணைக்காக நின்றுருந்துருக்கீங்க, ஆனா நான் என் தங்கச்சி வீணாவுக்காக நினைச்சிட்டேன். வாங்க சார் வாங்க. என்ன அப்படி பாக்குறீங்க? இல்ல கோயில பாத்திருக்கேன், ஆனா வீடே கோயிலா இருக்கிறது இங்கதான் பாக்குறேன். தெய்வம் உள்ள இருக்கு வாங்க. வாங்க சார். அப்பா இவர் உங்களோட பரம ரசிகர். வணக்கம் சார். அப்படியா? எனக்கும் ஒரு ரசிகரா? பரவாயில்லையே, உட்காருங்க. சரிக்கட்டும் உட்காருங்க. வீணா கொஞ்சம் காத்து கொண்டு வாமா. தம்பி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பிஎஸ்சி ஃபர்ஸ்ட் இயர் படிச்சுட்டு இருக்கேன். இந்த வழியா போறப்ப தற்செயலா உங்க இசையை கேட்க நேர்ந்துச்சு. அன்னில இருந்து தினமும் இங்க நின்னு கேக்குறது வாடிக்கையா போயிடுச்சு. அதுக்குதான் இன்னைக்கு வேடிக்கையான வரவேற்பு கிடைச்சது. முதல்ல சார் 10/11 நின்றுதான் இசையை கேட்கறது வழக்கம். அப்பெல்லாம் எனக்கு ஒண்ணும் புரியாது, பட் திரும்ப திரும்ப கேட்கும் போது தான் சம்திங் அட்ராக்டட் மீ. சார் வீணை கத்துக்கிறது ரொம்ப கஷ்டமா சார்? சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம்னு சொல்லுவாங்க. முயற்சி பண்ணா முடியாதது எதுவுமே கிடையாது. ஏன் வீட்டுல கேட்டே நீங்க கத்துக்கலாமே. வீட்லயா? கற்பூர வாசனை எல்லாராலையும் நுகர்ந்து பாத்துட முடியாது சார். 4x4 8 கூட்டி கழிக்கிற கணக்கு பிள்ளையா தான் அவங்க என்ன கற்பனை பண்ணிருக்காங்க. பறந்து கிடக்கிற கலையை கத்துக்கிட்டு வானம்பாடியா உயர உயர பறக்கணும்னு நினைக்கிறேன்னா அவங்க கண்ணுக்கு ஊர்க்குருவியா தான் தெரியுறேன். குருகாணிக்க செலுத்தி கத்துக்கிற அளவுக்கு எனக்கு சக்தி இல்ல சார். அதனாலதான் தினமும் நீங்க மனவோந்து வாசிக்கிற இசைய உங்க வாசல்ல நின்னு பிச்சையா எடுத்துக்கிறேன். ஏன்னா முதல்ல ஒழுங்கா ரசிக்கவாது கத்துக்கணும் இல்லையா? தம்பி நான் உனக்கு கத்துறேன்பா, நீ எனக்கு எந்த காணிக்கையும் கொடுக்க வேண்டியது. ஒரு நல்ல கலைஞனை உருவாக்குன பெருமை மாத்திரம் எனக்கு கொடுத்தா போதும். அடே என்னப்பா? பரவாயில்ல, நாளைக்கு அம்மாவாசை, நல்ல நாள், பாடத்தை ஆரம்பிச்சிடலாம். பிரபு நீ கிளாஸ்க்கு வரலையா? கலவை கட்டா குட்டி சோறு. பிரபு கட்ட அடிச்சான்னா நடேசன் பூங்கா உட்காந்து கஞ்சா அடிச்சிட்டு இருப்பான். நீ கிளாஸ்க்கு வரல. சரிகமபதனிசா. ஹலோ, நீங்க எங்க? இந்த பக்கம் காலேஜ் கட்ட அடிச்சுட்டு வந்துட்டேன்னு பாக்குறீங்களா? மணி 5 ஆச்சு. ஆமா, சாப்பாட்ட கூட எடுத்துக்காம வந்தீங்களே, இப்படி தூங்குறதுக்காக தானா? ஆமா, இதே என் டிஃபன் பாக்ஸ்.
நீங்க கோச்சிட்டு வந்துட்டீங்களேனே உங்க அம்மா தான் கொடுத்து அனுப்பிச்சாங்க. இல்லம்மா எனக்கு வேண்டாம், பசிக்கல. எனக்கு பசிக்குத? நீங்க ஏன் சாப்பிடல? நீங்க சாப்பிட்டுருக்க மாட்டீங்கன்னு நினைச்சேன். என்னமோ எனக்கு சாப்பிட தோணல. உனக்காக சாப்பிடுமா? நாளைக்கு ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு இடமா மாத்தி மாத்தி படிக்கிறேங்கிறீங்க. என்ன பிரபு இந்த பக்கம் சார்? பயங்கரமா டியூன் போடுறீங்க சார். இந்த பெரிய பெரிய அலையை பார்த்து டியூன் போடுறீங்களே, கிணத்துல வருமே சின்ன சின்ன அலை, அதை பார்த்துட்டு டியூன் போடலாமா சார்? அப்பா உங்க தண்ணி எங்க இருந்து பாருது? கடல்ல இருந்து வருதுடா. கடல்ல இருந்து பாருது? கடல் கடல்ல இருந்தே வருது. எனக்கு மியூசிக்னா ரொம்ப இன்ட்ரெஸ்ட். எல்லாருமே ஹார்மோனி தான் யூஸ் பண்ணுவாங்களா சார் கம்போசிங்க்கு? ஆமா சார், ஹார்மோனியத்துல எல்லாத்தையும் வாசிக்கலாமா சார்? சும்மா இருக்கியா சார்? இந்த சித்தார் வந்து சித்தார் வராது, நம்ம தான் போய் எடுத்து வாசிக்கணும். சார் ஒரு சின்ன சந்தேகம் சார், இந்த சித்தார்ல இருந்து கிட்டார் வந்ததா, கிட்டார்ல இருந்து சித்தார் வந்ததா? இல்ல சார், இது இது எனக்கு ரொம்ப நாளா இருக்கிற ஒரு குழப்பம் சார், உங்ககிட்ட கேட்கணும் சார். சார் அந்த சித்தார்ல இருந்து கிட்டார், கிட்டார்ல இருந்து சித்தார் சார்? சார் ஒன் செகண்ட் ப்ளீஸ் சார், சார் சார் ப்ளீஸ் சார் சார். நேத்து ரோமியோ ஜூலியட் ஆரம்பிக்கதா சொன்னீங்க? ஒரு ரோமியோவையும் ஒரு ஜூலியட்டையும் படிச்சுட்டு ஷேக்ஸ்பியர் கண்ண முடித்தார். ஆனா அதுக்கு பிறகுதான் உண்மையிலேயே பல லட்சக்கணக்கான ரோமியோக்களும் ஜூலியட்டுகளும் பிறக்க ஆரம்பிச்சாங்க. வேற கதை பேசிட்டு இருந்தா ஷேக்ஸ்பியர் கோச்சுக்குவாரு. பாடத்தை கவனிப்போமா? நேத்து ரோமியோ ஜூலியட்ல முதல் சந்திப்பு வரைக்கும் பார்த்தோம் இல்லையா, விருந்துல அவங்களுக்குள்ள ஏற்பட்ட முதல் சந்திப்புக்கு பிறகு ஒவ்வொரு இரவும் வித்தியாசமா இருந்தது. ஏன்னா அவை உறக்கமில்லா இரவுகள், இரக்கமில்லா இரவும் கூட. தூக்கமே இல்லாம புரண்டுகிட்டு இருந்த ரோமியோ ஒரு முடிவோட ஊரே உறங்கிக்கிட்டு இருந்த அந்த நடு ராத்திரியில அவளோட வீட்டை நோக்கி நடந்தான். தன்னோட காதல் மலர நுகரணுமேங்கிற ஆசையில அவ படுக்கையற மாடத்தை நோக்கி வளர்ந்திருந்த மலர் கொடியை பிடிச்சு மெல்ல மெல்ல ஏறினான். என்ன சிரிக்கிறீங்க? ஒண்ணும் இல்ல.
ஜன்னல்ல இருந்து வந்து வெளிச்சத்தை பார்த்ததும் ஷேக்ஸ்பியர் ஒரு சோலோலுக்கு டயலாக் கொடுக்க. சோலோலுக்கு? சோலோலுக்கு மீன்ஸ் தட் இஸ் ஒருத்தர் தனக்கு தானே பேசுகிறது. ஜன்னல் வழியா வந்து வெளிச்சத்தை பார்த்ததும் ரோமியோ தனக்குத்தானே. What a bright light in yonder window breaks. It's not east. It's not the sun. Oh, it's Maha. அதங்க படுத்து தூங்கிருச்சு. டென்ஷன் வாங்குற மனுஷனுக்கு வெளிய அப்படி என்னதான் வேலையோ? என்னங்க சாப்பாடு எல்லாம் ஆயிருச்சுங்களா? இன்னும் அவரை காணங்க, என்னத்தங்க சாப்பிடுறது? நானும் என் வீட்டுக்கார பாத்துக்கிட்டு தாங்க உட்கார்ந்துகிட்டு இருக்கிறேன். புருஷங்க சாப்பிடாம பொண்டாட்டிங்க சாப்பிட்டது எந்த காலங்க? நல்லா நீங்க போங்க, பொம்பளைங்க பழக்கமே அதானுங்களே. புருஷன் இல்லாம எப்ப சாப்பிட்டுருக்கோம்? அதனால தனி சுகமே இருக்கு. கொடுக்க மாட்டேங்கன்னு நினைச்சேன். என்னமோ எனக்கு சாப்பிட தோணல. சத்தம்